பிரேசில் நாட்டில் மகாத்மா காந்தி என்ற பெயரில் தொழில் முறை கால்பந்து வீரர் ஒருவர் இருக்கும் செய்தி எக்ஸ் தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. 2011 முதல் விளையாடி வரும் இவரது முழு பெயர் மகாத்மா காந்தி ஹெபர்பியோ மேட்டோஸ் பைர்ஸ் அப்படிங்கிறது தான். 31 வயதான இவர் பிரேசிலின் டிர்னிடாட் கிளப் அணிக்காக விளையாடி வருகிறார். இவரது பெயர் காரணமாகவே சில நாட்களில் இந்தியா முழுவதும் புகழடைந்து விட்டார். பலரும் மகாத்மா காந்தி பெயரில் ஒரு கால்பந்து வீரர் பிரேசிலில் இருக்கிறார் என சமூக வலைத்தளங்களில் ஆச்சரியமாக பகிர்ந்து வருகின்றனர். நம் நாட்டின் தேசத்தந்தையாக போற்றப்படும் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் 21 ஆண்டு காலம் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போதைய காலகட்டத்தில் பாசிவ் ரெஜிஸ்டர்ஸ் கால்பந்து கிளப்பிற்காக 3 கால்பந்து அணிகளை நிறுவ காரணமாக இருந்தார் என அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜோகனஸ்பர்க், பிரிட்டோரியா மற்றும் டர்பன் ஆகிய 3 முக்கிய நகரங்களில் இந்த கிளப்புகள் அமைந்திருந்தன. 1896 டிரான்ஸ்வால் இந்திய கால்பந்து சங்கத்தை அமைப்பதில் காந்திஜி முக்கிய பங்கு வகித்தார். காந்திஜியின் கால்பந்து தொடர்புக்கும் பிரேசில் கால்பந்து வீரரின் பெயர் காரணத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பது குறித்து தகவல்கள் கிடைக்கவே பெறவில்லை. அதே நேரத்தில் பிரேசில் கால்பந்து வீரர்கள் பல வித்தியாசமான சுவாரஸ்யமான பெயர்களை வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பிரபல பீட்டில்ஸ் பாடகர் ஜான் லெனானின் பெயரில் ஒரு வீரர் இருக்கிறார். அவரது முழு பெயர் ஜான் லெனான் சில்வா சாண்டோஸ். மற்றொரு கால்பந்து வீரர் போகிமான் மீதான தனது அன்பின் காரணமாக தனது பெயரை அதில் வரும் கதாபாத்திரமான பிகாச்சு என வைத்துக் கொண்டுள்ளார். உலகின் மிகச்சிறந்த நடிகர் என போற்றப்படும் மர்லன் பிராண்டோ பெயரிலும் ஒரு வீரர் இருக்கிறார். உலக புகழ்பெற்ற பென்ஹர் திரைப்படத்தை தனது பெயரின் முன்னால் வைத்துக் கொண்டுள்ளார் மற்றொருவர். அவரது முழு பெயர் பென்ஹர் மொரேரா பெரேஸ். இதையெல்லாம் விட வித்தியாசமாக மஸ்கிட்டோ என்ற பெயரில் ஒருவர் உள்ளார். கொசு என்ற பெயருக்கு அவர் ஏன் பிடித்துள்ளது என்பதை அவரிடம்தான் கேட்க வேண்டும். பிரேசில் கால்பந்து வீரர்களின் இந்த வித்தியாசமான பெயர்கள்தான் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பேசுபொருளாக உள்ளது.